இனி உள்ளூர் செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட 20,000-க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் ஜேசிபி வாகனம் கொண்டு அழிக்கப்பட்டது. மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் புதுச்சேரியில் இருந்து சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டும் வருகின்றனர். அதன்படி பறிமுதல் செய்யப்பட்ட மது பாட்டில்கள் குடோனில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் முன்னிலையில் 20,000-க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை ஜேசிபி இயந்திரம் மூலம் அதிகாரிகள் அழித்தனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே சவுடு மண் குவாரியை மூடக்கோரி லாரிகளை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சீர்காழி அருகே வழுதலைக்குடி பகுதியில் இயங்கி வரும் சவுடு மண் குவாரியால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதாகவும் சவுடு மண் ஏற்றி செல்லும் லாரிகளால் சாலைகள் பழுதடைவதாகவும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் குவாரியில் அதிக அளவு ஆழமாக மண் எடுத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் கிராம மக்கள் கலைந்து சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கள்ள சாராயம் தயாரித்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். செவேரியார்பட்டினம் பகுதியில் கள்ள சாராயம் தயாரிப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் 10 லிட்டர் சாராயம் மற்றும் 45 லிட்டர் சாராய ஊரலை அழித்தனர். சட்டவிரோதமாக சாராயம் தயாரித்த ராஜேந்திரன், போஸ் மற்றும் நாராயணன் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டையில் குழந்தை திருமணம் நடைபெறுவதாக வந்த தகவலையடுத்து விரைந்து சென்ற காவல்துறையினர் திருமணத்தை தடுத்து நிறுத்தினர். 17 வயது சிறுமிக்கு திருமணம் நடைபெற இருப்பதாக குழந்தைகள் நல அமைப்பினர் காவல்துறையிடம் புகார் மனு அளித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் திருமணத்தை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அந்த சிறுமியை 35 வயதான அவரது தாய்மாமன் நாகராஜ் என்பவருக்கு திருமணம் செய்து வைக்க முயன்றது தெரியவந்தது. இதனையடுத்து சிறுமியின் தந்தை சந்திரன், தாய்மாமன் நாகராஜ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை சிவகங்கை மாவட்ட எல்லைகளில் செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. மதுரை மாவட்டத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் மதுரை சிவகங்கை மாவட்ட எல்லைகளான புலியூர், வளையநீந்தல் ஆகிய பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் அதிக கூட்டம் காணப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நோய் தொற்று அபாயம் காரணமாக அப்பகுதியில் உள்ள 4 டாஸ்மாக் கடைகளும் மறு உத்தரவு வரும் வரை மூடப்படுவதாக டாஸ்மாக் முதுநிலை மேலாளர் குமரேசன் அறிவித்தார். அதன்படி 4 டாஸ்மாக் கடைகளும் மூடப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகே பொதுக்கிணறு வெட்ட சென்ற கிராம மக்களை விவசாய தோட்டத்து உரிமையாளர்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் அரசு இடத்தில் பொதுக்கிணறு அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற இருந்தது. இதனை தடுத்து நிறுத்திய விவசாயிகள் கிணறு வெட்டுவதால் விவசாயம் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து வந்த வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் ஊராட்சிக்கு சொந்தமான இடத்தில்தான் கிணறு வெட்டப்படுவதாக அறிவுரை வழங்கியதை அடுத்து பணிகள் தொடங்கின. திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த இடியுடன் கூடிய மழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். காக்களூர், ஈக்காடு, பெரியகுப்பம், மணவாள நகர், பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. இதேபோல் பொன்னேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மீஞ்சூர், கும்மிடிப்பூண்டி, சோழவரம், செங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது.